ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிகமான் டீம் த வே டு டிஎன்பிசி. இந்த வீடியோவில் டிஎன்பிசி விஏஓ 2017க்கான டெய்லி மேக்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த மேக்ஸ் கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டிருந்த சில கேள்விகளை அதை எடுத்து தான் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வீடியோ நம்பர் 13 டெய்லி மேக்ஸ் கிளாஸில் வந்து நம்ம 5 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தோம். இதில் ரிமைனிங் ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த 6 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 5 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம், ஓகேங்களா? அப்போ அந்த 6வது கேள்வி என்னன்னு பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் செட்டைன் சம் ஆஃப் மணி ஃபார் 2 1/3 இயர்ஸ் அட் 3.3/4% பர் ஆனம் இஸ் ருபீஸ் 210. த சம் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 2 1/3 வருடங்களில் 3.4% வட்டி விதத்தில் கிடைக்கும். தனி வட்டி ரூபாய் 210 எனில் அசல் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? என் கொடுத்துருக்காங்க, இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, 2 1/3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, 3.3/4% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, தனி வட்டியும் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியும் கொடுத்துட்டாங்க, 210 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இப்போ அசல் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க, பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்முலா தான், PNR/100 அப்படின்னு நம்ம எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கோம், சரிங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணினா ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 210 = P தெரியாது, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். N நமக்கு கொடுத்துட்டாங்க, ஸோ இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க. 2 × 3 = 6 + 1 = 7, ஓகேங்களா? 7/3. அடுத்து R என்ன? 3 × 3 = 4%. ஸோ 3 × 4 = 12, 12 × 3 = 15, 15/4, ஓகேங்களா? டிவைடட் பை 100, ஓகேங்களா? அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ ஸோ இந்த 5க்கு நம்ம 3 இதெல்லாம் கேன்சல் பண்ணால் ஸோ 5 times வரும், ஓகேங்களா? இதை வந்து 7ல நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணோம்னா 30 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து 5ல அடித்தோம்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா? இப்போ P அப்படின்னு வச்சுட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய 4 அதுவும் டிவிஷனில் டிவைடில் தான் இருக்குது, கீழே இருக்குது. ஸோ இது வந்து கீழே தான், அங்கே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வரும் இல்லையா? 6 × 4 × 100. ஸோ P = 6×24 = 2400. ஸோ அசல் எவ்வளவு? 2400 ரூபாய், ஓகேங்களா? சிம்பிள் கால்குலேஷன் தான் இதை, நீங்கள் பண்ணிங்கனாவே போதும் பியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம், ஓகே. அடுத்து 7th question பார்க்கலாம். இப்போ 7வது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப் ₹1200 அமௌண்ட்ஸ் டு ₹1440 இன் 4 இயர்ஸ் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஃபைண்ட் அவுட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். ஒரு தனி வட்டியில் அசல் ரூபாய் 1200 ஆனது 4 ஆண்டுகளில் ரூபாய் 1440 மாறுகிறது எனில் ஒரு ஆண்டுக்கு வழங்கப்படும் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசல், ஸோ P1 அப்படின்னு வச்சுக்கோங்க, 1200 ரூபா இருக்குது, சரிங்களா? இது வந்து என்ன ஆகுது, 4 இயர்ஸில் 1440 ரூபாயாக மாறிடுச்சு, சரிங்களா? இந்த 1440 அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட்டு, தொகை. ஸோ ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்போ இந்த தொகையாக மாறிடுச்சு. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் ஒன்று, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும், அதெல்லாம் சேர்த்துன தொகை அப்படிங்கிறது என்ன? அசல் பிளஸ் வட்டி இல்லையா, பி பிளஸ் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் அமௌண்ட், ஓகேங்களா? இப்போ அமௌண்ட் என்ன? 1440 ரூபா. அசல் என்ன? 1200. இன்ட்ரெஸ்ட் இதுலேருந்து தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன? 240 ரூபா இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இப்போது இந்த 240 ரூபா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சது, இப்போது 4 இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? சேம் ஃபார்முலா தான். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 240 = P எவ்வளவு? 1200 × P கொடுத்தாச்சு. N வந்து 4 இயர்ஸ், R/100 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இதை கேன்சல் பண்ணோம்னா 0. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 2 × 24, ஸோ 20 அப்படின்ட்டு இருக்கும். இதை கேன்சல் பண்ணோம்னா 5 அப்படின்னு கிடைக்கும். 4 × 5 = 20. ஸோ R அப்படிங்கிறது எவ்வளவு? 5%, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்
E 5%. So, அடுத்து கேள்வி பார்க்கலாம். எட்டாவது question. A sum of money lent out at simple interest amounts to rupees 720 after 2 years and to rupees 1020 after a further period of 5 years. The sum is. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் கடனாக பெறப்படுகிறது. அந்த தொகையானது 2 ஆண்டுகளில் ரூபாய் 720 ஆகவும் மேலும் அதனை தொடர்ந்து 5 ஆண்டுகளில் ரூபாய் 1020 ஆகவும் மாறுகிறது எனில் அந்த அசல் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் நிறைய தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு, ஓகேங்களா, அந்த தொகை எவ்வளோன்னு தெரில. பிரின்ஸிபல் வந்து தனி வட்டியில் தனி வட்டிக்கு கொடுக்குறாங்க அந்த பிரின்ஸிபல் அமௌண்ட்டு. ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720 ரூபாயாக மாறிடுச்சு. இது வந்து அமௌண்ட்டு, ஓகேங்களா, இது வந்து அமௌண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போது என்னன்னா அதனை அடுத்து மேலும் அதனை அடுத்து தொடர்ந்த 5 ஆண்டுகளில், ஓகேங்களா. ஸோ அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம், சரிங்களா. ஸோ அப்புறம் 5 இயர்ஸ்க்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கண்டினியூஷனாக 5 இயர்ஸ் போகும்போது, ஸோ இந்த P1, ஓகேங்களா, அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த அமௌண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1020 மாறிடுச்சு, ஓகேங்களா. ஸோ மொத்தமாக P1 அப்படிங்கிற அசல் பிரின்சிபல் 1020 எப்போ மாறுது அப்படின், எத்தனை வருஷம் கழிச்சு மாறுது, 2 இயர்ஸ் + 5 இயர்ஸ். ஸோ 7 இயர்ஸ்க்கு அமௌண்ட் எவ்வளவா இருக்கு, தொகை என்னவா இருக்கு, 1020 ரூபா, ஓகேங்களா. 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு தொகையா மாறி இருக்கு, 720, ஓகேங்களா. சில நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால என்ன பண்ணுவோம், 5 இயர்ஸ்க்கு 1020 ரூபாயாக மாறி இருக்கு அப்படின்னு போட்டுருவோம். 5 இயர்ஸ்க்கு இல்லை, அதனை எடுத்து தொடர்ந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 5 ஆண்டுகள், அப்போ மொத்தம் எத்தனை வருஷம், 7 ஆண்டுகள், ஓகேங்களா. அதுதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது. நீங்கள் வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு வச்சு போட்டோம்னா ஆன்சர் தப்பாகும், ஓகேங்களா. அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எ ஃபர்தர் பீரியடா, அதனை தொடர்ந்து, ஃபர்தர்னா அதிலிருந்து 2 வருஷத்துலேருந்து, ஓகேங்களா, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இவ்வளோ அமௌண்ட் பெறுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ வந்து அமௌண்ட்டு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும், 0.3, 300 ரூபா வந்து கிடச்சிருக்கு அந்த அதிகமான தொகை. இந்த அதிகமான தொகை அப்படிங்கிறது என்னது, இன்ட்ரெஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அமௌண்ட்டில் வந்து இந்த அதிகமான தொகை. 5 இயர்ஸ்க்கு 300 அப்படின்னா, ஓகேங்களா, 1 இயருக்கு எவ்வளோ கிடைக்கும், 60 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைச்சிருக்கும், ஓகேங்களா. அப்போ 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கோங்க, 120 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கியிருப்பாங்க, ஓகேங்களா. 2 இயர்ஸில் அமௌண்ட் எவ்வளோவா இருக்கு, 720. 2 இயர்ஸ்க்கான அமௌண்ட் என்ன, அமௌண்ட்டுன்றது என்னது, P+I, பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது வந்து 720 அப்படின்னு தெரியும். அசல் வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 120 ரூபா. அப்போது பிரின்சிபல் என்னவாக இருக்கும், 720 - 120 பண்ணோம்னா 600, ஓகேங்களா. ஸோ அப்போ 600 ரூபா அப்படிங்கிறது தான் இதுக்கான அசல் தொகை, ஓகேங்களா, சம், ஓகேங்களா. ஓகே, இதே போல் அடுத்த கேள்வி நம்ம சால்வ் பண்ணலாம். க்வெஸ்சன் நம்பர் 9, ஓகேங்களா. இப்போ க்வெஸ்சன் நம்பர் 9 பாருங்கள். த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன சம் ஆஃப் மணி வில் பி ருபீஸ் 600 ஆஃப்டர் 10 இயர்ஸ். இஃப் த பிரின்சிபல் இஸ் ட்ரிப்பிள்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ், வாட் வில் பி த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் தி 10th இயர், ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, 8 questions, சேம் பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை 10 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி 600, 5 ஆண்டுகள் கழித்து அசல் தொகையானது 3 மடங்காக மாறியிருந்தால் 10வது ஆண்டு இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ பிரின்சிபல் பி அப்படிங்கிறதுக்கு, ஓகேங்களா, 10 ஆண்டுகளில் 10 இயர்ஸில் 600 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ஓகேங்களா. 5 ஆண்டுகள் கழித்து இப்போ இந்த அசல் அப்படிங்கிறது என்னென்னா, பி அப்படிங்கிற அசல் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3P மாறிடுச்சு, என்னென்னா 3 மடங்காக மாறிடுச்சு, ஓகேங்களா. இதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க பாருங்களா, 3 மடங்காக மாறி இருந்தால் 10வது ஆண்டு இறுதியில் அப்படின்னா என்ன, ஆல்ரெடி 5 வருஷம் முடிஞ்சுது, இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது எவ்வளவு அமௌண்ட் வந்து
தொகை ஓகேங்களா, எவ்வளவு தொகை வந்து கிடைக்கும் ஓகேங்களா, ஒரு தொகை கிடைக்கும் இல்லையா, அப்போ அதுல தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க, தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்கிறாங்க ஓகேங்களா. இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க, 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதாவது 10 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு, 600 ரூபா. அப்போ 1 வருஷத்துக்கு அதாவது 5 இயர்ஸ்க்கு எவ்வளவு கிடைக்கும், பை 2 போட்டோம்னா 300 ரூபீஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி ஓகேங்களா. 5 இயர்ஸ்க்கு தனி வட்டி எவ்வளோ, 300 ரூபா. 10 வருஷத்துக்கு 600 ரூபானா 5 வருஷத்துக்கு 300 ரூபா இல்லையா. இப்போ 5 வருஷத்துக்கு கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசல் வந்து இது வந்து பி அப்படிங்கிற அசலுக்கு வந்து 300 ரூபா 5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. 5 வருஷம் கழிச்சு இந்த பி என்ன ஆகுது, 3P மாறுது. அப்போ இன்ட்ரெஸ்ட்டும் என்ன ஆகும், 3 மடங்காக மாறுமா. அப்போ எவ்வளோ கிடைக்கும், 900 ரூபா இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும். இது வந்து செகண்ட் 5 இயர்ஸ்க்கு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு 300 ரூபா கிடைக்குது, அதுக்கப்புறம் அசல் வந்து 3 மடங்காக மாறிடுச்சு. இப்போ எவ்வளோ கிடைக்கும் வட்டி, 900 ரூபா கிடைக்கும். அப்போ அந்த 10 வருடங்களில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி மட்டும் எவ்வளோ, இதில் 300, இதில் 900, மொத்தம் எவ்வளோ, 1200 ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து அந்த லாஜிக் படி போட்டோம்னா போதும், ஃபார்முலா அது எதுவுமே தெரியல, நமக்கு அந்த லாஜிக் தெரிஞ்சால் போதும், ஆன்சர் பண்ணிடலாம். 1200 ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ இதே போல் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா, வட்டி வீதம் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் ஃபார்முலா தான். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து PNR/100 இந்த ஒரு ஃபார்முலா தான். இது இந்த வேல்யூலாம் நீங்கள் அசல் ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா. இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் சில கணக்குகள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான கணக்குகள் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்து கீழே பதிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த கணக்குகள்லாம் எடுத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.